வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. வங்கி அதிகாரிகளுக்கான தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நாளை காலை 11 மணிக்கு மாவட்ட தலைநகரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிப்பதற்காக எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் 10% பறித்துள்ளது மத்திய பாஜக அரசு என்றும், பொதுத்துறை வங்கிகளுக்கான அதிகாரிகள் தேர்வில் ஓபிசி பிரிவினரின் இடஒதுக்கீட்டில் இருந்து 6% எஸ்சி பிரிவினரின் இடஒதுக்கீட்டில் இருந்து 2% எஸ்டி பிரிவினரின் இடஒதுக்கீட்டில் இருந்து 1.5% பறித்து அதனை இடபிள்யூஎஸ் என்னும் எஃப்சி பிரிவினருக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுவில் 50% தக்கவைத்துக் கொண்டு நலிவடைந்தோரின் இடஒதுக்கீட்டில் கை வைத்திருப்பது திட்டமிட்ட சதியே என்றும், இது மோடி அரசின் சமூக நீதிக்கு எதிரான செயல் திட்டங்களுள் ஒன்று, இவ்வாறாக படிப்படியாக இடஒதுக்கீட்டு முறையையே இல்லாமல் ஆக்குவதே அவர்களின் நோக்கம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பொதுத்துறை வங்கிகள் மட்டுமின்றி இன்னும் எந்தெந்த துறைகளில் இப்படி இடஒதுக்கீடு அறவமில்லாமல் பறிக்கப்பட்டதோ தெரியவில்லை என்றும், இந்நிலையில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களின் சட்டப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு உரிமையை வெளிப்படையாக அறிவித்து பறிக்க துணிந்திருக்கும் மோடி அரசை கண்டித்து போராட வேண்டியது சமூக நீதி கொள்கையில் அக்கறை கொண்ட அனைவருக்குமான கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் ஒருங்கிணைந்து இடஒதுக்கீட்டு உரிமையை காக்க தவறினால் இத்தனை காலமாக போராடி பெற்ற சமூக நீதியை முற்றாக பறிக்க சனாதன சக்திகள் தயங்க மாட்டார்கள் என்றும், எனவே கொஞ்சமும் தாமதிக்காமல் இந்த அநீதியை எதிர்த்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வங்கித்துறையில் நடந்திருக்கும் இந்த மோசடியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதுடன் இத்தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி எதிர்வரும் நாளை காலை 11 மணிக்கு மாவட்ட தலைநகரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாப்பதற்கான இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி பிற ஜனநாயக சக்திகளும் ஆங்காங்கே பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார்.